அல்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். வதுக்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக தத்ரூஉன் வ கீஃபா வ தூனல் ஜஹ்ரி மினல் கவுலி பில் உதுவி வல் ஆசால் வலா தக்கு மினல் காஃபிலீன். ஆமன்னா பில்லா சதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். உம்முடைய ரப்பை உம்முடைய நஃப்ஸிலே ஜபிப்பீராக பணிந்த நிலைமையில், இன்னும் மறைவான நிலைமையிலேயும் தியானிப்பீராக, மேலும் திக்ரு செய்கிறபோது அதிக சப்தம் இல்லாமல் காலை மாலை திக்ரு செய்வாயாக. பராமுகமானவர்களிலே நீர் சேர்ந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வசனத்திலே எடுத்துரைக்கிறான். மேற்காணும் வசனத்திலே அல்லாஹ் பேசினான், குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள், அமைதியாக இருங்கள். குர்ஆன் பற்றி அல்லாஹ் பேசினான். இந்த வசனத்திலே அல்லாஹ் திக்ரு பற்றி பேசுகிறான். திக்ருகளில் மிக சிறந்தது குர்ஆன் ஓதுவது. எனவே தான் மேற்காணும் வசனத்தோடு சம்பந்தப்படுத்தி இந்த வசனத்தை இறக்கி அருளுகிறான். பல்வேறுபட்ட திக்ருகள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஜாலிமீன், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா, சுப்ஹானல்லாஹி பிஹம்தி, சுப்ஹானல்லாஹில் அதீம், லா இலாஹ இல்லல்லாஹு மலிக்குல் ஹக்குல் முபீன் போன்ற எத்தனையோ திக்ருகளை நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். அந்த திக்ருகளிலே மிக சிறந்த திக்ர் இருக்கிறது என்றால் குர்ஆன் ஷரீஃப் ஓதுவது தான். எனவே தான் அந்த தொடர்பிலே அல்லாஹ் பேசுகிறான். அது அல்லாமல் நாம் திக்ரு செய்கிற போது மூன்று வகையில் நாம் திக்ரு செய்யலாம். அதையும் அல்லாஹ் இந்த வசனத்தில் எடுத்துரைக்கிறான். நம்பர் ஒன்று, மனசுக்குள்ளேயே திக்ரு செய்வோம். மனசுக்குள்ளேயே நாம் அல்லாஹ் திக்ரு ஃபீ நஃப்ஸிக்க என்று முதல் விஷயமாக கூறுகிறான். இரண்டாவது என்ன, மனசுக்குள்ளேயும் திக்ரு செய்து கொண்டு நாவினாலும் திக்ரு செய்வது சப்தத்தை எழுப்பாமல், குரலை எழுப்பாமல், சப்தம் இல்லாமல் நம்முடைய நாவும் சேர்த்து உச்சரிப்பது, திக்ரை உச்சரிப்பது நம்பர் டூ. மூன்றாவது என்னவென்று கேட்டால், நாவினால் உச்சரிப்பது, கொஞ்சம் சப்தம் எழுப்புவது. ஆனால் அந்த சப்தம் உரத்த சப்தமாக, ஜஹராக இருக்கக்கூடாது, நடுநிலையாக மீடியமாக இருக்க வேண்டும். மிகவும் தாழ்ந்த நிலைமையிலேயும் நாம் திக்ரு செய்யக்கூடாது, குரலை தாழ்த்தி. அதே போன்று மிகப்பெரிய சப்தத்துடனும் திக்ரு செய்யக்கூடாது. இந்த மூன்று திக்ருகளையும் அல்லாஹ் இங்கே சிறப்பித்து பேசுகிறான். நம்பர் ஒன்று மனசுக்குள், நம்பர் ரெண்டு மனசுக்குள் திக்ரு செய்வதோடு நாவால் திக்ரு செய்வது, நம்பர் மூன்று நாவால் உச்சரிக்கிற போது சற்று சப்தம் எழுப்பி, குரல் எழுப்பி, அதிக சப்தம் இல்லாமல். வதுக்குர் ரப்பக ஃபி நஃப்ஸிக் நம்பர் ஒன்று, நம்பர் ரெண்டு வஹீஃபா நாவினால் சொல்வது சப்தமின்றி, நம்பர் த்ரீ வதூனல் ஜஹ்ரி மினல் கவுல், அந்த திக்ரு செய்கிற போது ஜஹ்ரி இல்லாமல், ஜஹ்ரி என்றால் சப்தம், உரத்த சப்தம் இல்லாமல். இந்த மூன்று திக்ருகளில் எந்த திக்ரு செய்தாலும் நமக்கு நன்மை தான், சந்தேகமே கிடையாது. நாம் வெளியூருக்கு சென்றிருப்போம், வாகனங்களை ஓட்டி கொண்டிருப்போம், மனசுக்குள்ளே திக்ரு செய்து கொண்டே போகலாம். அது லேசாக நாம் ஒரு முனகலை போன்று திக்ரு செய்து கொண்டே போகலாம். எத்தனை முறை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல முடியுமோ நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வாறு நம்மால் இயன்றளவுக்கு செய்ய வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், பில் ஹுதுபி வல் ஆசால், காலையிலையும் மாலையிலையுமே சொல்லி கொண்டிருப்பார்கள். காலை மாலை என்றால் இது மிக முக்கியமான நேரம். அதாவது ஃபஜ்ரு தொழுகைக்கு பின்னாலே நாம் திக்ரு செய்வது, அதே போன்று அஸ்ர் தொழுகைக்கு பின்னாலே. இந்த காலை மேலே மாலை மிக முக்கியமான நேரம் என்கிற காரணத்தினால பில் ஹுதுபி வல் ஆசால். சில விரிவையாளர்கள் சொல்கிறார்கள், காலை மாலை என்றால் என்ன அர்த்தம், இரவு பகல் என்று அர்த்தம். காலை வந்தால் பகல், மாலை என்றால் இரவு, மாலை வந்ததுக்கு பின்னால்தான் என்ன இரவு வருகிறது. எனவே இந்த வசனத்தின் விளக்கம் என்னவென்றால், நல்லவர்கள் இருக்கிறார்களே, இறை அச்சம் உள்ளவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எந்நேரமும் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். எந்த நேரமும், காலை பகல் என்றல்ல, இரவென்றல்ல, எந்த நேரமும் அல்லாஹுடைய நினைவு அவர்களுக்கு இருக்கும் என்று சில விரிவுரையாளர்கள். எனவே தான் எந்த நேரமும் நாம் அல்லாஹுவை மறந்துவிடலாகாது. அல்லாஹுடைய ஞாபகம், அல்லாஹுடைய நினைவு நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், வலா தக்குமினல் காஃபிலீன். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள்
திக்ரு செய்யாத பராமுகமானவர்களே நீங்கள் சேர்ந்து விடாதீர்கள். நிறைய பேர் அல்லாஹுவை நினைத்து பார்க்காமல் வணங்காமல் இருக்கிறார்கள். நீங்கள் அந்த கூட்டத்திலே சேர்ந்து விடாதீர்கள். யாரை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான்? நபியை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். நபியை பார்த்து எல்லாம் நம்மை பார்த்து பேசுவதாகத்தான் அர்த்தம். நபியை மையப்படுத்தி முன்னிலைப்படுத்தி அறிவுரை என்பது நமக்குத்தான். எனவே திக்கரே செய்யாமல் அல்லாஹ் நினைத்து அல்லாஹுவை நினைத்தே பார்க்காமல் ஆயிரம் ஆயிரம் நேமத்துகளை அள்ளி அழித்திருக்கிற அந்த அல்லாஹ்வை கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காமல் வாழ்கிறார்களே, அந்த கூட்டத்தில் நீங்கள் வாழ்ந்து விடாதீர்கள். என்ன காரணம்? வானவர்கள் இருக்கிறார்கள், இறை தூதர்கள் இருக்கிறார்கள், இறை நேச செல்வர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் எப்போதும் விக்கிரிலே இறை ஞாபகத்தில் இருப்பார்கள். அந்த கூட்டத்தில் நீங்கள் சேர்ந்து விடுங்கள். கடைசியாக அல்லாஹ் சூரத்துல் ஆராஃபை நிறைவு செய்யணும். கடைசியாக அல்லாஹ் 206 வசனம் சூரத்துல் ஆராஃப் 7 அத்தியாயம் மொத்த வசனங்கள் 206. இந்த 206 வசனமாக அல்லாஹ் பூர்த்தி பண்ணுகிறான், உம்முடைய ரப்பிடத்தில் எவர் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதிலிருந்து பெருமை அடிக்க மாட்டார்கள். அவனை எப்போதும் துதித்தவாறு இருப்பார்கள். ஒய் சப்பி உனகு வலகு எஸ்ஜுதூன் சஜ்தா செய்தவாறு இருப்பார்கள். அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள் இப்படித்தான். நாமெல்லாம் அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களா இல்லையா? எல்லோரும் அதை விரும்புவோமா இல்லை? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் இபாதத்திலிருந்து பெருமை அடிக்க மாட்டார்கள். இபாதத்து செய்வதிலே அவர்கள் மிகவும் பேரார்வமாக இருப்பார்கள். அவர் வானவர்களாக இருக்கலாம், மற்றும் இறை தூதர்களாக இருக்கலாம், இறைநேச செல்வர்களாக இருக்கலாம். அந்த கூட்டத்தில் நாம் சேர வேண்டும். ஒய் சப்பி உணவு தஸ்மி செய்தவாறு இருப்பார்கள். வானவர்கள் மலக்குமார்கள் மட்டுமல்ல, யார் அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களாக இருக்கிறார்களோ அவர் தஸ்மி செய்தவாறு இருப்பார்கள். கடைசியாக அல்ல அந்த சூராவை முடிக்கிறான், வலகு எஸ்ஜுதூன் சஜிதாவிலே இருப்பார்கள். சஜிதா என்றால் என்ன அர்த்தம்? அன்பான பெருமக்களை, ஒரு தொழுகை இருக்கிறது என்றால் அதில் நிலை இருக்கிறது, ருக்கு இருக்கிறது, சுஜூத் இருக்கிறது, தசகுது இருப்பு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஜிதாவை ஏன் மெயினாக மையப்படுத்தி சொல்கிறான்? ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, அல்லாஹுவை ஒரு அடியான் அதிகம் நெருங்கும் நேரம் சஜிதா. ஹதீஸில் தெல்ல தெளிவாக வருகிறது, அல்லாஹுவே ஓர் அடியான் அதிகம் நெருங்கும் நேரம் அக்ரபுமாயக்குன் அப்துமர் ரபி, நெருங்கும் நேரம் இருக்கிறது அது சஜிதா. எனவே சஜிதாவிலே வேண்டியதை நீங்கள் கேட்டு பெறுங்கள் என்கிறார்கள் நபிகள். நீங்கள் சஜிதாவிலே இருந்தவாறு நீங்கள் என்ன துவாக்கள் செய்கிறீர்களோ, மனமுருகி இதயமார்ந்த முறையில் நீங்கள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் வேண்டினீர்கள் என்றால் அந்த தேவைகள் நிறைவேறும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. பெருமானாருடைய வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது. எனவே நாம் சில நண்பர்களை பார்க்கலாம், நீண்ட நேரம் சஜிதாவிலே இருப்பார்கள். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு ஹேண்டிகப் அன்றைக்கு நான் பார்க்கிறேன் மதரசா பள்ளி வாசலிலே, எனக்கு அச்சமாகிவிட்டது. உண்மையிலே சொல்கிறேன், ஒரு இஷா நேரம் இங்கே தொழுதுவிட்டு அங்கே சென்றிருக்கிறேன், அங்கே ஜமாத்து முடிகிறது, நான் போய் தொட்டு பார்க்கலாமா என்கிற அளவுக்கு எனக்கு அச்சமாகிவிட்டது. அவர் ஒரு ஹேண்டிகப், எனக்கு ரொம்ப நேரம் ஆகிவிட்டது, என்ன ஆனதோ ஏது ஆனதோ என்று எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக ஆகிவிட்டது. நான் பின்னாலேயே அமர்ந்திருக்கிறேன், எல்லா மக்களும் போய்விட்டார்கள். மதர்சா பள்ளி ஆசிரமிக்கு தொலை வந்தவர்கள் அத்தனை பேரும் புறப்பட்டு போய்விட்டார்கள். சரி, நாம் கடைசியாக அவரை தொட்டு பார்த்து அவரை நாம் அசைத்து உட்கார வைப்போம் என்று எழுந்து விட்டார். அதற்கு பின்னால் தான் சொன்னி, என்னப்பா நீ எவ்வளோ நேரம் சஜ்ஜா சென்னு என்ன கேட்ட, அல்லாஹ்கிட்ட கேட்ட, உனக்கு மட்டும்தான் கேட்டியா, எங்களுக்கு சேர்த்து கேட்டியா இல்லையா என்று நாம் அவரிடத்துல கேட்டால், அவர் நம் ஊரை சார்ந்தவர் தான், அருமை சகோதரர்களே பெரியவர்களே, அவர் நம் நடக்கும்போது சற்று சிரமமாக அவர் நடப்பார். என்ன காரணம்? சஜிதாவிலே அவ்வளோ பெரிய தனித்துவம் இருக்கிறது, மகத்துவம் இருக்கிறது. அல்லாஹ் இந்த சூராவை நிறைவு செய்கிறபோது வலகு எஸ்ஜுதூன் சூராவினுடைய தொடக்கம் சூரா ஆராஃபிலே திக்ராலில் மூமினின் என்று அல்லாஹ் இந்த குர்ஆன் இருக்கிறதே அது மூமினுகளுக்கு நல்ல உபதேசம் என்று இந்த சூராவை முடிக்கிற போது நிறைவு பெறுகிற போது அதே குர்ஆனை கொண்டு முடிக்கிறான். நீங்கள் குர்ஆன் ஓதப்பட்டார் சஜிதாலித்து கேளுங்கள், அமைதியாக இருங்கள், மற்றும் திக்ருகள் செய்யுங்கள். அந்த திக்ருகளை மிக சிறந்த திக்ராக குர்ஆன் இருக்கிறது, குர்ஆனை நீங்கள் அதிகமாக ஓதுங்கள் என்று. எனவே வணக்க வழிபாடுகளில் சஜிதா வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. மூக்கை பதிக்க வேண்டும், நெற்றியை பதிக்க வேண்டும், முழங்காலை பதிக்க வேண்டும், கைகளை பதிக்க வேண்டும், கால்கள் இரண்டு கால்களுடைய விரல்களை நன்கு பதிக்க வேண்டும், நிப்பாட்ட வேண்டும், நிப்பாட்டி அந்த விரல்கள் கிபிலாவை நோக்கி முன்னோக்க வேண்டும். அந்த முறை பிரகாரம் நாம் சஜிதா செய்து நாம் கேட்கிற துவாக்கள் கபூலாகும். இந்த ஆயத் சஜிதாவுடைய ஆயத்தாக இருக்கிறது. நான் முழுமையாக ஓதவில்லை, காரணம் அது சஜிதா செய்வது வாஜிபாக ஆகிவிடும் என்பதற்காக வேண்டி
வெறும் மொழிபெயர்ப்பு மட்டும். இதுதான் முதல் சஜிதா. இறை மறையிலே சூரா லாராஃப் ஏழாம் அத்தியாயத்திலே கடைசி வசனமாக இருக்கக்கூடிய இந்த வசனம், 14 சஜிதாக்கள் இருக்கின்றன நம்முடைய இறை மறையிலே. அதில் முதல் சஜிதா இந்த சஜிதா. இருந்தாலும் கூட நாம் நம்முடைய திருப்திக்காக வேண்டி நாம் சஜிதா திலாவத்தை நாம் செய்து கொள்ள முடியும். காது தாழ்த்து கேட்டுக்கொள்ளுங்கள். கேட்டதற்கு பின்னால் உங்களால் இயன்றளவுக்கு சஜிதா செய்து விடுங்கள். அது வாஜிப். இன்னல்லதீன இந்த ரப்பிக்கலா எஸ்தக்பிரூன அன் இபாதத்திஹி வயுசப் பிஹூனஹு வலஹு எஸ்ஜுதூன். சஜிதாவுடைய பரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.